நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுவாமிஜி. பாத்தீங்களா, வந்த உடனே போய் சொல்றான் நல்லா இருக்கேன்னு. அப்புறம் ஒரு சாமி பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சியில இருந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கீங்க இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு சாமி. என்ன கலாச்சிட்டாராமா? ஆமா, வெளியே வந்து இப்படி எது கேட்டாலும் நமக்கே புரியாத மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஜூலி சிஷ்யோட ஸ்பெஷல். உள்ள இருந்த ஜூலிக்கும் இப்ப வெளியே இருந்த ஜூலிக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்லணுமா? நான் சொன்னா அசிங்க அசிங்கமா சொல்லுவேன், பரவாயில்லையா? நிறைய பேர் சொல்லிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு புரட்சி தமிழச்சியா நாங்க பார்த்தோம். இப்போ என்னவா மக்கள் பாக்குறாங்க, அதை நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. இப்ப ஆக்சுவலி மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, ஜூலி ஒரு நாடகக்காரி, ஜூலி ஒரு போலி, ஜூலி ஒரு ஃபேக். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற பேருன்ற அளவுக்கு நான் நிஜமா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஜூலி ஒரு போலி அப்படின்றது, ஜூலி ஒரு ஃபேக்ன்றது எப்பவுமே போலியா இருக்கு அவங்களுக்கு, அது நம்ம கிடையாது. அதனால நாடகக்காரி, நாடகக்காரி நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு இங்கன்னா ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிற மோடி, இவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கறீங்க? தமிழ்நாடு பக்கம் தயவு செஞ்சு திருப்பி பாருங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அடுத்ததா நான் காட்டுற போட்டோ ஓவியா. இவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கறீங்க? அட்வைஸ் நான் எதுவும் கொடுக்கல ஓவியாவை பொறுத்த அளவுக்கு. அடுத்து நான் காட்ட போற பிரபலம் சின்னம்மா, இவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லாதவங்களை பத்தி நான் பேசுறது இல்ல. கரடியே காரி முழுந்த எங்கள் புலிகேசி மன்னர் உன்முகத்தில் காரி துப்பினார் என்று வெளியில் போய் சொல். இவங்களுக்கு கண்டிப்பா நீங்க அட்வைஸ் கொடுக்கணும். யாருன்னு பாக்கலாமா? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஜூலி குழந்தைப்படுறது வாய மூடாத்தா. ஜூலிக்கு வந்து நான் கொடுக்கற அட்வைஸ் என்னன்னா, ஜூலி நீ வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து அப்பப்ப கொஞ்சம் டவுன் ஆயிடுற. பட் நீ டவுன் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அவங்க அந்த தரத்துல இல்ல, கமெண்ட்ல வந்து அந்த தரம் குறையுது. இந்த மோதிக்கு இது வாதம். சோ அதனால அதை பத்தி நீ கவலைப்பட்டுக்கா. நீ தனியா ரூம்ல அழுகுறதுலாம் எனக்கு தெரியும். அஜித்துடன் நடிக்க ஆசை என்று சொல்லிய ஜூலியை அஜித் ரசிகர்கள் அருவாளால் வெட்டு. உள்ள சில பேர் காட்டின பாசம் வெளியே இல்லையோன்ற ஃபீலிங் எனக்கு இருக்கு. உள்ள பாசமா இருந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க, ஆனா வெளியே வந்து யாருமே கட்டி பிடிக்கலையா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. ஸ்நேகனா, ஏன்னா அவர் வெளி அவர் வந்து உள்ள சொன்ன டைலாக் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 100% வெளியே போனானே நான் அவங்க கான்டாக்ட் பண்ணுவேன். ஆனா 2 நாளுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டே அவருக்கு மெசேஜ் பண்ணேன், செகண்ட் டே அவருக்கு கால் பண்ணேன், அப்புறம் தான் வந்து அவர் எடுத்தாரு. எங்க போனா மேகன் அவர்கள் உள்ள இருக்கும் போது பாசமா தங்கச்சி வெளியே வந்தாலும் நம்ம டச்ல இருக்கானு சொல்லி இருக்கார். ஆனா இது வரைக்கும் இந்த தங்கைய பாக்கல. ஏப்ரல் ஃபூல். இந்த மாதிரி நடனத்தை குழந்தைங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் பாக்காதீங்க.